பெருமாள் முருகன் எழுதிய மாதருபாகன் என்ற நாவல் 4 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியானது. அந்த நூல் தடை செய்யப்பட வேண்டும் என சில அமைப்புகள் போராட்டம் நடத்தியதன் தொடர்ச்சியாக பெருமாள் முருகன் தான் எழுதுவதையே நிறுத்தி விடுவதாக அறிவித்திருந்தார். இது தமிழ்நாட்டில் கருத்து சுதந்திரம் பற்றிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இதை பற்றிய நேரடி தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் பீர் முகமது. வணக்கம் பீர் முகமது. கருத்து சுதந்திரம் குறித்த சர்ச்சை முற்றி இருக்கிற நிலையில இது எழுத்தாளர்கள் மத்தியில என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? ரேவதி, நீங்கள் சொன்னது போல தமிழ்நாட்டில் கருத்து சுதந்திரத்திற்கு பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதா என்கிற ஒரு கேள்வியை இந்த பெருமாள் முருகனுடைய சம்பவம் ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போது நாங்கள் சென்னை புத்தக காட்சியில் காலச்சுவடு அரங்கத்தில் இருக்கிறோம். இந்த காலச்சுவடு பதிப்பகம்தான் 2010 ஆண்டில் பெருமாள் முருகனுடைய மாதருபாகன் என்கிற நாவலை வெளிக்கொண்டு வந்தது. அந்த நாவல் தான் இப்போது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. அந்த காலச்சுவடு பதிப்பகத்துடைய பதிப்பாளர் கண்ணன் நம்மோடு இருக்கிறார். இந்த சர்ச்சை பற்றி, இது எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் மத்தியில் என்ன விதமான தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறது என்பது பற்றி அவர் இப்போது நம்மோடு பேசுகிறார். அவரிடமே கேட்போம். இது எப்படியான ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எப்படியான ஒரு அச்சுறுத்தலை உண்டாக்கி இருக்கிறது? திருச்செங்கோட்டிலும் நாமக்கல்லிலும் நடந்திருக்கும் விஷயம் எழுத்தாளர்களுக்கும் கருத்துரிமைக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. மாவட்ட நிர்வாகம் அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு பிரச்சனை முடிந்தது என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் எழுத்தாளர்களை பொறுத்தவரை, பதிப்பாளர்களை பொறுத்தவரை, கருத்து சுதந்திரத்தை பொறுத்தவரை இது பிரச்சனையின் முடிவல்ல, பிரச்சனையின் தொடக்கம் என்று நினைக்கிறேன். தமிழக அரசு தலையிட்டு ஒரு உறுதியான ஒரு பாதுகாப்பை கருத்து சுதந்திரத்துக்கும் எழுத்தாளர்களுக்கும் வழங்காவிட்டால் இது போன்ற நடவடிக்கைகள் தமிழகம் எங்கும் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. நம்முடைய அரசு அமைப்பு ஒரு மதச்சார்பற்ற அரசு அமைப்பு. எல்லா எழுத்தாளர்களும் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மதச்சார்பற்ற நிலையிலிருந்து தான் ஒரு உண்மையான இலக்கியத்தை படைக்க முடியும். ஆகவே எந்த மதத்தின் அடிப்படைவாதிகளுக்கும் அவர்களுடைய இலக்கியவாதிகளை பற்றி ஒரு சாதகமான கருத்து இருக்க முடியாது. ஆனால் மதச்சார்பற்ற அரசின் கடமை என்பது இலக்கியவாதிகளுக்கு முழு பாதுகாப்பை வழங்கி அவர்கள் சுதந்திரமாக படைப்பதற்கும் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். காலச்சுவடை பொறுத்தவரை எங்களுடைய எழுத்தாளர்களுடன் முழுமையான ஆதரவுடன் எந்த விதத்திலும் அவர்களுடைய படைப்பு சுதந்திரத்தை பாதிக்காமல் வெளியிடுவதை எங்களுடைய கடமையாக நினைக்கிறோம். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் அவர்களுடைய இருப்பிடங்களில் எங்களால் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்க முடியாது. அந்த பாதுகாப்பை தமிழக அரசு கண்டிப்பாக வழங்க வேண்டும். இது அவர்களுடைய கடமை. நன்றி கண்ணன். இப்போது கண்ணன் சொன்னது போல இந்த எழுத்தாளர்களுடைய கருத்து சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் தமிழக அரசு எழுத்தாளர் பெருமாள் முருகனுக்கு இப்போது காவல்துறையுடைய பாதுகாப்பை வழங்கியிருக்கிறது. இருந்தாலும் கூட தொடர் அச்சுறுத்தல்கள், தொடர் மிரட்டல்கள் காரணமாக அவர் தனது வீட்டையே காலி செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை முற்றி போயிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கருத்தை காலச்சூடு கண்ணன் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த கண்காட்சியை நடத்தி வரக்கூடிய புத்தக விற்பனையாளர்கள், தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கமும் இது பற்றிய கவலையை அவர்கள் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் கூட நாங்கள் நேரடியாக சந்தித்து கேட்டபோது தங்களுடைய அனுதாபத்தை தெரிவித்தார்கள். அது மட்டுமல்லாமல் இதுபோன்ற நிகழ்வுகள் இனி தொடராதிருப்பதற்காக தங்களுடைய வருடாந்திர கூட்டத்தில் இது பற்றிய விவாதம் ஒன்றை மேற்கொள்ளவிருப்பதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வருகிற 20ஆம் தேதி என்று தமிழ்நாட்டில் உள்ள எழுத்தாளர்கள் சென்னையில் இதற்கு இந்த கருத்து சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு கோரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தப்போவதாக இப்போது சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சென்னை காவல்துறை ஆணையரிடம் இதற்கான ஒரு மனுவை செய்திருக்கிறார்கள், அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான அனுமதி கோரி. இதைத் தொடர்ந்து பதிப்பாளர்கள் மட்டுமல்ல, எழுத்தாளர்களும் எல்லோரும் ஒன்று கூடி பெருமாள் முருகனுக்கு தங்களது ஆதரவை தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள்.